ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறைந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவல்லாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வருகின்ற நவம்பர் நாலாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு தீபாவளி பண்டிகையொட்டி ஏழை எளிய மக்களும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ள பண்டிகை சிறப்பாக கொண்டாட நோக்கத்தில் தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான இருக்காங்க அதன்படி வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரைக்கும் ரேஷன் கடைகளில் காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை பொதுமக்கள் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த மூன்று நாட்களும் காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை ரேஷன் கடைகள் திறந்திருக்குன்ட்டு உத்தரவிடப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு நம்ம நாடு முழுதும் வருகின்ற நவம்பர் நாலாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு அதனை முன்னிட்டு பல நிறுவனங்களும் மக்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் அறிவித்து வராங்க அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் உள்ளிட்ட அறிவிப்புகளும் அந்தந்த மாநில அரசுகள்லாம் வெளியிட்டு வராங்க இந்நிலையில் பாத்தீங்கன்னா தீபாவளி முன்னிட்டு புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பத்து கிலோ அரிசி ரெண்டு கிலோ சர்க்கரை வந்து இலவசமாக வழங்கப்படும் அந்த மாநில அரசு அறிவித்திருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக முதல்வரின் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு திட்டத்தில் வந்து பெற்றோர்களுக்கான வயது வரம்பில் தளர்வு அளித்து தமிழக அரசு வந்து மகிழ்ச்சியான அறிவிப்பளி இருக்காங்க இதனால் வரைக்கும் பெற்றோரையில் ஒருவர் முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும்ன்ட்டு அம்மல்ல இருந்துச்சு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த வயது வரம்பியை வந்து முப்பத்தஞ்சிலிருந்து நாப்பதாம் உயர்த்தி தமிழக அரசு வந்து ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் ரயில்களில் மீண்டும் முன்பதிவு இல்லாம பயணிக்கலாம் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்காங்க இந்த கொரோனா ஊரடங்கு காரணமா ரயில்களில் முன்பதிவு இது நாள் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதன்படியே வந்து முன்பதிவு செய்து பயணிகள் அனைவரும் ரயில்களில் பயணம் செய்து வந்தாங்க தரப்ப கொரோனா பாதிப்பு வந்து படிப்படியா குறைந்து வரதுனால பல்வேறு தளர்வுகள் வந்து அரசு வந்து அறிவித்து வராங்க அதன்படியே வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் ரயில்களில் மீண்டும் முன்பதிவு இல்லாமல் பயணிக்கலான்ட்டு தெற்கு ரயில்வே அறிவித்திருக்காங்க நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்று ரயில்களில் முன்பதிவு இல்லாத இரண்டாம் வகுப்பு ரயில் பெட்டிகள் சேர்க்கப்படும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்காங்க இது ரயில் பயணிகள் மத்தியில் வந்து மகிழ்ச்சி தரும் செய்தியாக அமைந்திருக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பொதுமக்களுக்கு பரிசுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு முழுக்க கொரோனா பரவலை கட்டுப்படுத்த விதவிதமாக தடுப்பூசி போட்டு வராங்க ஆறு மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கு அதில் மக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் சென்று தடுப்பூசி செலுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி போட்டுக்குள்ள மக்களை கவர்வதற்காக பல்வேறு பரிசுகளும் அனௌன்ஸ் பண்றாங்க அது வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் பல்வேறு பரிசுகளை வந்து அறிவித்து வராங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி போடும் ஆர்வத்தை வந்து மக்களிடையே அதிகரிப்பதற்காக தனியார் பங்களிப்புடன் சென்னை மாநகராட்சி வந்து பல்வேறு பரிசு பொருட்களை வந்து அறிவித்திருக்காங்க இதன்படி வந்து முதல் தவணை தடுப்பூசி போடுவதற்கு குழுக்கள் முறையில் வெள்ளி கொலுசு குக்கர் நான்ஸ்டிக் தவா பாக்ஸு அதுக்கப்புறம் மூன்று லிட்டர் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பல பரிசுகள் வழங்கப்படும்ட்டு சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்காங்க சென்னை வந்து இந்த மிஸ் மறக்காம தடுப்பூசி போட்டுக்கோங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் திருச்செந்தூர் முருகன் கோவில ஒரு புதிய வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க சுவாமி தரிசனம் செய்ய வர பக்தர்களுக்கு நானூத்தி ரெண்டு பேர் அமரும் வகையில ஒரு காத்திருப்பு கூட வந்து திறக்கப்பட்டிருக்கு கட்டமாக வந்து புது தரிசனத்தில் செல்லும் பக்தர்கள்லாம் அமர்ந்து செல்வதற்கு வசதியாக ராஜகோபுரம் அருகில் இருந்த காவடி மண்டபம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் காத்திருக்கும் கூடம் என்று பெயர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த மண்டபத்தில் வந்து நானூத்தி எட்டு பேர் அமர வகையில இருக்கைகள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மின்விசிறிகள் இது மாதிரி பல வசதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து பக்தர்களின் பயன்பாட்டுக்காக நேற்று தான் ஓபன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் பெரிய கோவில்கள் நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா முன்பதிவு பண்ணி தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும் அந்த வசதியை கொண்டு வர போறாங்க முதற்கட்டமாக தமிழ்நாடு முழுக்க நாற்பத்தெட்டு பெரிய கோவில்களை இந்த வசதி கொண்டு வர போறாங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பள்ளி கல்வித்துறையில ஒரு சில முக்கியமாக தகவலாம் வெளியிட்டிருக்காங்க வருகின்ற நவம்பர் ஒன்னாம் தேதி எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ஸ் சுயாப்பன் பண்ண போறாங்க அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாதுன்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கூறியிருக்காங்க தீபாவளி முடிஞ்ச அப்புறமா குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பெற்றோர்கள் முடிவு செய்தா அதன்படி அனுப்பலாம் நம்ம தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஓராயிரம் பள்ளிகளில் முப்பத்தி நாலு லட்சம் மாணவர்கள் பயின்று வராங்க இவர்களுக்கு கற்றல் இடைவெளியை குறைக்கும் நோக்கத்துடன் இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து செயல்படுத்தப்பட இருக்கான் இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமா மாணவர்கள் குழுவின் கட்டள பிரச்சனையை சரி செய்ய வழி பிறக்கும் இத்திட்டம் வந்து உன்னதமான திட்டம் இத்திட்டம் படி பாத்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஐந்து முதல் ஏழு மணி வரைக்கும் அந்த சிறப்ப வகுப்பு நடைபெறும் சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறனை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சிறப்பு இளம் திரி கல்வி திட்டத்தில் வந்து மாணவர்கள் கட்டள வகுப்பு கிடைக்க விருப்பமுள்ள தன்னார்வலர்கள்லாம் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் நேற்று வரை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் தன்னார்வலர்களாக முன்பதிவு செய்திருக்காங்க நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இந்த இல்லாம் தேடி கல்வி திட்டத்தை வந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க போறாரு அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தான் பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறையை வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க அதன்படி வந்து காஞ்சிபுரம் விருதுநகர் ராமநாதபுரம் திருவண்ணாமலை நாமக்கல் நெல்லை கடலூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்லாம் பணியிட மாற்றம் செய்து உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்